ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். காலப்பயணம் அப்படின்ற தலைப்பு பார்த்த உடனே ஏற்கனவே சொல்லியிருக்கனே அப்படின்னு நினைக்கிறாங்களா? உண்மைதாங்க, ஏற்கனவே காலப்பயணம் குறித்து எபிசோடு போட்டிருக்கோம். ஆனால் இன்னைய எபிசோடில் அது குறித்து வேறு விதமான தகவல்கள், விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். காலத்தில் பின்னோக்கி பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். செம்ம ஜாலியாக இருக்கும். பழைய வரலாற்று சம்பவங்களை நம்ம நேருக்கு நேராக பார்க்கலாம். அந்த சம்பவங்களெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காலப்பயணம் செய்யும்போது ஃபிசிக்ஸ் அப்படின்ற இயற்பியல் விதிகளெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அப்புறம் வரலாற்று நமக்கு பிடிச்ச விதமாக நாமளே கொஞ்சம் மாற்றி வைக்கலாம். இந்த காலப்பயணம் அப்படின்ற டைம் ட்ராவல் பூமியில் தப்பி தவறி சில பேருக்கு ஆக்சிடென்டெல்லாம் நிகழ்ந்திருக்கு. அதெல்லாம் தன்போக்கில் திடீர் திடீர்னு நிகழ்ந்த சம்பவங்கள். பூமியில் பிறந்த யாரும் இதுவரை திட்டமிட்டு அவங்களோட முயற்சியினால் காலப்பயணம் செய்ததாக தெரியவே இல்லைங்க, விஞ்ஞானமும் அறியலை. உலக அளவில் காலப்பயணத்தை பற்றி பெரிய அளவில் கனவு கண்டவர் ஹெச்சி வெல்ஸ் அப்படின்ற எழுத்தாளர் தான். அவர் டைம் மிஷின் அப்படின்ற ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலில் வர்ற கதாநாயகன் கால எந்திரம் ஒன்று அவரோட ஆய்வகத்தில் உருவாக்குவார். அதில் ஏறி உட்காந்து எண்களை அமுக்கி ப்ளஸ்ன்ற குறி அழுத்துவார். உடனே எதிர்காலத்துக்கு போயிடுவார். அதாவது அவர் ஏறி உட்காந்துருக்கிற கால எந்திரம் அரை அங்குலம் கூட அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து இருக்காது. அது அங்கேயே தான் உட்காந்துருக்கும். ஆனால் கதாநாயகனை சுற்றி இருக்கிற உலகம் எதிர்காலமாக மாறி இருக்கும். அதாவது அவரோட வீடும் அந்த லேபரேட்டரியும் இருந்த இடம் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எதிர்காலத்தில் உலக மக்கள் ரெண்டு இனக்குழுகளாக மாறியிருப்பாங்க. எலோய் அப்படின்ற ஒரு இனக்குழு பார்க்க அழகாக இருக்கும். அவங்க எந்த வேலையும் செய்யாமல் குழந்தைகள் மாதிரி நிலத்துக்கு மேலே வாழ்வாங்க, சைவ உணவுகளை சாப்பிடுவாங்க. மார்லாக் அப்படின்ற இன்னொரு இனம் அறிவுள்ள முரட்டு இனம். அது எந்திரங்கள் செய்ய தெரிஞ்ச பூமிக்கு அடியில் இருக்கிற ரகசிய அறைகளில் ஒளிஞ்சி வாழற இனம். இரவு நேரத்தில் மார்லாக்குகள் வெளியில் வந்து நிலத்துக்கு மேலே வாழற எலோய்களை உணவாக்கி கொள்வாங்க. இப்படித்தான் எழுத்தாளர் ஹெச்சி வெல்ஸ் டைம் மிஷின்ன்ற நாவல் போகும். எழுத்தாளர் சுஜாதா கூட கல்கி வார இதழில் ஒரு காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற விஞ்ஞான சிறுகதைகளை எழுதினார். அதில் ஒரு கதையில் கால எந்திரத்தில் கதாநாயகன் ஏறி பின்னோக்கி போய் தொல்காப்பியர் காலத்துக்கு போவான். அவன் தொல்காப்பியர்கிட்ட ஒரு சின்ன விளக்கம் சொல்ல அவர் அதை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய தொல்காப்பிய நூலில் திருத்தம் பண்ணதாக ஒரு சம்பவம் வரும். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு நமக்கு தெரியும். அவரோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற சார்பியல் கோட்பாடு ரொம்பவே பிரபலம். அந்த தியரியை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மாஸ்டர் பீஸ்னு கூட சொல்லலாம். காலப்பயணம்ன்ற டைம் ட்ராவல் பற்றி அடிப்படையான சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சு காலப்பயணம்ன்ற கருத்துக்கு அஸ்திவாரம் போட்டுடு ஐன்ஸ்டீனோட தியரி தான் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஐன்ஸ்டீனோட கொள்கைப்படி காலம் வெளி அப்படின்ற ரெண்டுமே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. ஸ்பேஸ் டைம்ன்ற காலம் வெளி ரெண்டும் இணைஞ்சு விண்வெளி நேரம் ஒன்றை உருவாக்குது. அந்த விண்வெளி நேரம்ன்றது எப்படி இருக்கும்? ட்ராம்போலின் அப்படின்ற வீழ்த்தடுப்பு மெத்தையை நினைவுபடுத்திக்கோங்க. வீரர்கள், அதாவது விளையாட்டு வீரர்கள் அந்த ட்ராம்போலின் மேலே மெத்தை மேலே குதித்து குதித்து மேலே அந்தரத்தில் பறந்து பல்ட்டி அடித்து திரும்பவும் மெத்தையில் வந்து விழுந்து எழுந்திருப்பாங்க. ஸ்பேஸ் டைம்ன்ற மெத்தை மேலே வீரர்களுக்கு பதிலாக நட்சத்திரங்களும் கோள்களும் விழுந்து விழுந்து எழும்புறதா வச்சுக்கோங்க. இதனால் ஸ்பேஸ் டைம்ன்ற ஒரு மெத்தை மேலே சில பள்ளங்கள் உருவாகுது. அந்த பள்ளங்கள் புவியீர்ப்பு வயல்களாக மாறி பொருட்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஸ்பேஸ் டைம் வழியாக போக வைக்குது. இப்போ இந்த ஸ்பேஸ் டைம்ன்ற வீழ்த்தடுப்பு மெத்தை வழியாக ஒரு குறுக்கு பாதை அமைக்கிறோன்னு வைங்க. அந்த குறுக்கு பாதை அல்லது புழுத்துளை வழியாக காலத்துக்குள்ளே நம்ம பயணம் செய்ய முடியும். காலத்தில் பின்னோக்கி போக முடியும். ஆக காலப்பயணம் ஒரு வகையில் சாத்தியமே. சரி, இந்த ஸ்பேஸ் டைம்ன்ற வீழ்த்தடுப்பு மெத்தை வழியாக ஒரு குறுக்கு பாதை அமைக்க எவ்வளோ செலவாகும்? அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய சக்தி தேவைப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம பூமியில் வல்லரசு நாடுகள் வச்சிருக்கிற எல்லா அணு ஆயுதங்களையும் வெடிக்க வச்சா
அதிலிருந்து எவ்வளவு சக்தி வெளிப்படுமோ அதை விட அதிகமான சக்தி இந்த ஸ்பேஸ் டைம் மெத்தையில் குறுக்கு பாதை அமைக்கிறதுக்கு செலவாகும். இதெல்லாம் ஆகிற கதையான்னு கேட்பீங்க. ஆனால் எதிர்காலத்தில் அணுகுண்டு வெடிப்புக்கு நிகரான எளிமையான ஒரு ஆற்றலை பூமியில் இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலாம், அல்லது விண்வெளியிலிருந்து ஏலியன்கள் அப்படி ஒரு சக்தியை கொண்டு வரலாம். அப்படி ஒரு காலம் வந்ததுன்னா காலப்பயணம் நிச்சயம் சாத்தியம்தான். சரி, நம்ம கடந்த காலத்துக்கு பயணமாகி அங்கே ஒரு காரியத்தை செய்கிறோன்னு வைங்க, அதனால் முரண்பாடு ஏற்படும் இல்லையா? இப்படி முரண்பாடு இல்லாத காலப்பயணம் சாத்தியமானு கேட்டால் விஞ்ஞானிகள் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நோவிகோ செல்ஃப் கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் அப்படின்னு ஒரு கொள்கையையும் சொல்கிறாங்க. அது என்ன கொள்கை அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கடந்த காலத்துக்கு போய் ஒரு காரியத்தை செய்தால் அதனால் வரலாற்றோட தடம் மாறுமா? மாறாது அப்படின்றது தான் விஞ்ஞானிகள் சொல்கிற இந்த தியரி கொள்கை. நம்ம கடந்த காலத்துக்குள்ளே புகுந்து ஏதாவது எசகு பிசுகாக ஒரு காரியத்தை செஞ்சு வச்சா அதுவும் வரலாற்றோட ஒரு அங்கம்தான், அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயந்தான். ஆக நம்ம இறந்த காலத்துக்குள்ளே போய் எதையும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் நோவிகோ செல்ஃப் கன்சிஸ்டன்சி கொள்கை. எங்கள் நிறுவனத்திற்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்ற ஒரு வாசகத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது. அதாவது நாம் வாழற பூமி போலவே வேறு வேறு இணைய உலகங்கள் நிறையா இருக்குது. ஆங்கிலத்தில் இதை பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அது நம்ம வாழற உலகத்தில் மட்டும் இல்லை, இணை உலகங்கள் எல்லாத்துலேயும் பதிவாகுது. அந்த இணை உலகங்கள் அந்த செயல்களுக்கான பல பல சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அடர்ந்த காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டின் முடிவில் ஒரு அருவி இருக்குது, நீர்வீழ்ச்சி. அருவிக்கு போகிற ஏகப்பட்ட பாதைகள் இருக்குது. எந்த பாதை வழியாக போனாலும் அது அருவியில் தான் போய் முடியும். ஒரு ஒரு பாதை முடிவுலையும் அருவிக்கு பக்கத்தில் போய் ஒவ்வொரு விதமான கோணத்தில் பார்க்கலாம். ஆக எந்த பாதை வழியாகவும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மிச்சமுள்ள பாதைகளில் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது. ஆக நம்ம காலத்துக்குள்ளே பயணம் பண்ணி அங்கே எதையாவது மாற்றினா கூட உண்மையிலே எதையும் அழிக்கவோ மாற்றி அமைக்கவோ முடியாது. இது புது டைம் லைனை வேணால் நம்ம உருவாக்கலாம், அவ்வளோதான். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். நம்ம கடந்த காலத்துக்கு காலப்பயணமாக போய் அங்கே இளைஞனாக இருக்கிற நம்மளோட வருங்கால தாத்தாவை கொன்னுடுவோன்னு வச்சுக்கோங்க. அப்படி நாம் தாத்தாவை கொன்னுட்டா நம்ம நிகழ்காலத்துக்கு திரும்பி வந்து அவரோட பேரனாக இருக்க முடியாது. தாத்தா இல்லாமல் அப்பாவோ நாமளோ பிறந்திருக்க சாத்தியம் இல்லை இல்லையா? இது பற்றி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடந்த காலத்துக்கு போய் உங்கள் தாத்தாவோட கதையை முடித்தா அப்படி இறந்து போகிறவர் உங்களோட அசல் தாத்தாவாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அவர் உங்கள் தாத்தாவோடைய இன்னொரு பிம்பம். அதனால் கடந்த காலத்துக்கு போய் அங்கே ஏதாவது செல்வம் பண்ணி அதன் மூலமாக நிகழ்கால யதார்த்தத்தில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுற செயல் இணை உலகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அவ்வளோதான் அப்படின்றாங்க விஞ்ஞானிகள். காலப்பயணத்தில் விஞ்ஞானிகள் சொல்கிற இன்னொரு கொள்கை என்னன்னா, க்ளோஸ்டு டைம் லைக் கர்வ்ஸ் அப்படின்ற தியரி தான். இதை மூடப்பட்ட காலம் போன்ற வளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக இதை சிடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூங்காவில் ரோலர் ஸ்கோட்டர்ஸ்ன்ற ரங்கராட்டினம் மூலமாக வேகமாக சொல்லுவோம், மேலே போவோம், திரும்பி கீழே வருவோம், கீழே இருந்து மேலே போவோம். அப்போ காலத்தில் பின்னோக்கி போகிறது மாதிரி நமக்கு தோணும். விண்வெளி நேரம்ன்ற ட்ராம்போலின்ன்ற வீழ்த்தடுப்பு மெத்தைய ஞாபகம் இருக்கா? அந்த விண்வெளி நேரம்ன்றது பரப்பில் இந்த மாதிரி சிடிசி வளைவு பாதைகள் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த வளைவு பாதைகளில் நம்ம சுற்றி சுழன்ற கடந்த காலத்துக்கு போனது மாதிரி தோணும், ஆனால் எந்த விளைவும் ஏற்படாது. நாம் வாழற பூமியில் சீட்டுகளை வரிசையாக நிறுத்தி தட்டி விட்டால் சைக்கிள் ஸ்டாண்டு சைக்கிள் வரிசை மாதிரி சட சடன்னு அது சரிஞ்சு விழும் இல்லையா? ஆனால் விண்வெளி நேரத்தில் பரப்பில் இந்த மாதிரி சிடிசி வளைவு பாதைகளில் இந்த பாச்சா பலிக்காது. அங்கே இருக்கிற சீட்டுகள் அல்லது வரிசைகள் நிகழ்வுகள் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாதது, அதாவது ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாத சமாச்சாரங்கள். ஆக நம்ம காலத்தில் பின்னோக்கி பயணம் செய்தால் கூட அங்கே எந்த விளைவும் நம்மால் ஏற்படுத்த முடியாது அப்படின்றது தான் சிடிசி கொள்கை.
அதே மாதிரி காலம் அப்படின்றத நாலாவது பரிமாணம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். நம்ம வாழ்கிற இந்த உலகம் முப்பரிமாணம் கொண்டது, அதாவது நீளம், அகலம், உயரம். இதே மாதிரி ஒரு மனிதன் குழந்தையாக இருந்து சிறுவனாக மாறி பெரியவராகும்போது அவர் காலத்துக்குள்ளே பயணம் செய்கிறார். அதாவது காலம்ன்றது நாலாவது பரிமாணம். இதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, நாம் வெளி அப்படின்ற ஸ்பேஸில் அசையும் போது நீளம், அகலம், உயரம் அப்படின்ற மூணு பரிமாணங்களில் நகர்றோம். அதே மாதிரி டைம்ன்ற காலத்துக்குள்ளே பயணம் செய்யும்போது நாலாவது பரிமாணத்தில் அசைகிறோம் அப்படின்றாங்க விஞ்ஞானிகள். காலப்பயணம்ன்ற டைம் ட்ராவலில் தடை செய்யப்பட்ட பிரபஞ்ச தியரி அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. ஆங்கிலத்தில் இது பிளாக் யூனிவர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் அப்படின்றது முதலும் முடிவும் இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளாக் யூனிவர்ஸ் தியரி படி காலத்தை ஒரு பெரிய பனிப்பாலமாக கற்பனை செய்துக்கோங்க. அந்த பனிப்பாலத்தை முதல்லேருந்து கடைசி வரை அதனோட வளைவு நெளிவுகள் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியுது. இந்த காலம்ன்ற பனிப்பாலத்தில் நாம் பயணம் செஞ்சால் உண்மையிலே நம்ம அதில் நகர்ந்து போக முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாயிண்டில் நாம் இருந்து பெறாக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த பனிப்பாலத்தை ஒரு சுவரில் நீளமாக வரிசையாக செதுக்கப்பட்ட சிற்பங்களாக கற்பனை செய்துக்கோங்க. கல்லில் வடித்த காவியம், ஓவியம் மாதிரி இந்த பனிப்பாலத்தில் இருக்கிற அத்தனை சம்பவங்களும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கும். அதில் பூந்து நீங்கள் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. சும்மா ஒரு பார்வை பார்க்கலாம், அவ்வளோதான். ஆக பிளாக் யூனிவர்சிட்டி படி காலம் பனிப்பாலம் மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிற விஷயம். அதில் ஏற்கனவே நடந்த சம்பவங்களில் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. காலம்ன்றது ஓடுற நதி இல்லை, உறைஞ்சி போன பனிப்பாலம் அப்படின்றது தான் இந்த கொள்கை. இந்த பிரபஞ்சத்தில் கருந்துளை அப்படின்ற பிளாக் ஹோல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒயிட் ஹோல் அப்படின்ற வெள்ளை துளையும் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கருந்துளைன்றது ஒரு காஸ்மிக் வேக்யூம் கிளீனர் மாதிரி, அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். வெளிச்சம் கூட கருந்துளைகிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி வெள்ளை துளைன்றது மேட்டர், எனர்ஜி உட்பட எல்லாத்தையும் ஊதி தள்ளி துப்பி விடுற ஒரு சமாச்சாரம். கருந்துளைகளுக்கு வெள்ளை துளைகளோட ஒரு இணைப்பு இருக்குது, அதை புழுப்பாதை, வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கருந்துளை விழுங்குகிற எல்லா பொருட்களும் வெள்ளைத்துளை வழியாக வெளியில் சுப்பப்படுது. இந்த வெள்ளைத்துளைகளோட ஆற்றலை சரியாக பயன்படுத்தினா அதன் மூலமாக காலப்பயணம் செய்ய முடியும்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. வெள்ளைத்துளைகள்ன்றது ஒரு கதவு மாதிரி, இந்த கதவை நாம் திறந்தால் காலப்பயணம் போகலாம்ன்றது விஞ்ஞானிகளோட கருத்து. ஆக காலப்பயணம் பற்றி இன்னும் பல கொள்கைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் விட்ட கொட்டாவியே அதிகம். அதனால் இதோடு இந்த எபிசோடை நிறுத்திக்கிறேன். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் கேள்வி பதிலோடு வேறு புதிய சம்பவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.